ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த வருஷம் நவராத்திரி கொலு எங்கள் ஆற்றுல எப்படி வச்சுருக்கோன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க கொலுவை பார்க்கலாம். இந்த வருஷம் 7 ஸ்டெப்பில் நான் கொலு வச்சுருக்கேன். 7 ஸ்டெப் படியில் அந்த 7 ஸ்டெப்லேயுமே ஃபுல்லாகவே சுவாமி பொம்மைகளாக வச்சுருக்கேன். மேலே ஃபஸ்ட்டு படியில் அன்னபூர்ணி, அப்புறம் சிவன் பார்வதி, கலசம், அதுக்கப்புறம் திருவாரூர் தியாகராஜர், கமலாம்பிகா. 2வது படியில் வந்து ஃபுல்லாக எல்லாமே விஷ்ணு பொம்மைகளாக வச்சுருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் நடுவில் பெருமாள் தாயார், அந்த பக்கம் லக்ஷ்மி நரசிம்மர், அப்புறம் ஒரு மாடோடு நிற்கிற கிருஷ்ணர் மாதிரி, இந்த பக்கம் லக்ஷ்மி ஹயக்ரீவர், அங்கே உட்காந்துட்டுருக்கிற மாதிரி ஒரு வெண்ணை இதை வச்சுட்டு கிருஷ்ணர் உட்காந்துருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நடுவில் தட்சிணாமூர்த்தி செட் வச்சுருக்கேன். அந்த பக்கம் ஒரு மாடு கண்ணு கிருஷ்ணர் ராதையோடு இருக்கிற மாதிரி, பள்ளி கொண்ட பெருமாள், இந்த பக்கம் மகா பெரியவா, அதுக்கப்புறம் பிள்ளையார், மதுரை மீனாட்சி அம்மன், அப்புறம் தவழ்கிற கிருஷ்ணர், அவருக்கு முன்னாடி ஒரு சின்ன பானையில் வெண்ணெய் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஃபுல்லாக அஷ்டலக்ஷ்மி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஃபுல்லாக வந்து தசாவதார செட் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் முருகர் வள்ளி தேவயானி வச்சுருக்கேன். அந்த பக்கம் வந்து கிருஷ்ணர், ஒரு குட்டி கிருஷ்ணர் வெண்ணெய் வச்சுட்டுருக்கிற மாதிரி ராதா கிருஷ்ணர், அப்புறம் நடுவில் பாண்டுரங்கர் ருக்மணி, இந்த பக்கம் ராமர் லக்ஷ்மணர் சீதா ஆஞ்சநேயரோட ஒரு குட்டி ஊஞ்சலில் வந்து பெருமாள் தாயார் ஊஞ்சல் ஆடுற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மரப்பாச்சி பொம்மை வச்சுருக்கேன். கீழே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து ஃபுல்லாக எல்லாமே அம்பாலாக வைக்கணும்னு ஆசைப்பட்டு ஃபஸ்ட்டு பாலாம்பிகா, அப்புறம் மகா பெரியவா, துர்கை, கலசத்தை வந்து அம்பாள் ஃபேஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பக்கம் அம்பாள், லக்ஷ்மி, அதுக்கு பக்கத்தில் சரஸ்வதி, 2 கார்னர்லேயும் தலையாட்டி பொம்மை மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து பூஜை பண்ணுறதுக்கு எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சைட்லேயும் ஒரு இதில் முளைப்பாறு இது போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் லலிதாம்பிகை படம், அப்புறம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி படம், இது ரெண்டும் நவராத்திரியில் பூஜை பண்ணுறதுக்காக செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 9 நாளும் அம்பாளுக்கு பூஜை பண்ணுறதுக்கு. கனகாபிஷேகம்
செய்வோம் என்றால் உனக்கு காசார் செய்யவில்லை அதும் நீ தந்ததே எனதென்ற பொருளேது எனதென்ற செயலேது எனதென்ற பொருளேது எனதென்ற செயலேது நீ எல்லால் உலகம் ஏது மாதவமிதயா பராமகேஸ்வரா அருள் தர வேண்டும் என் இறைவனே இது சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எடுத்த வீடியோங்கிறதுனால அன்னைக்கு புக்ஸ் எல்லாம் வச்சு சுவாமிக்கு பூஜை பண்ணதோடு இருக்கு எல்லாம். அப்புறம் அந்த பக்கம் ஒரு பிள்ளையார் இது, அது லைட் போடும்போது அது ஒவ்வொரு வாட்டர் ஃபால் இருக்கிற மாதிரி இருக்கும். அது இப்போ லைட் ஆன் ஆகாதனால அது தெரியல. இந்த பக்கம் வந்து விளக்குக்கு அம்பாள் மாதிரி எல்லாம் சாரி ட்ரேப் பண்ணி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டெப்ஸ்க்கு அந்த பக்கம் ஒரு விவேகானந்தர், திருவள்ளுவர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா தேவி அவங்களெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து பிள்ளையார், ரெண்டு யானை இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் காஞ்சி பெரியவாள் வச்சுருக்கேன். இந்த பக்கம் சாய்பாபா, அப்புறம் இந்த சைடு ஒரு நர்த்தன விநாயகர், டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு குட்டி விநாயகர், அப்புறம் இந்த சைடு வந்து ஒரு தீம் மாதிரி கச்சேரி நடக்கிற மாதிரி ஒரு தீம் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேக்ட்ராப் செட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து ஃபுல்லாக கொலுவை பார்த்து எல்லோரும் கச்சேரி பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். நடுவில் வந்து மும்மூர்த்தி வச்சுருக்கேன், சங்கீத மும்மூர்த்தி வச்சுட்டு அந்த சைடு லேடிஸ் வந்து உட்காந்து கச்சேரி பண்ணுற மாதிரியும், இந்த பக்கம் வந்து க்யூட்டாக குட்டி குட்டி பிள்ளையாரெல்லாம் வந்து வாத்தியங்கள் வாசிச்சுட்டு நடுவில் வந்து ஒரு பிள்ளையார் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரியும் இருக்கிற செட்டை வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அப்படியே நம்ம கொலுவை ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். கொலுவை கொலுவுக்கு வந்து இந்த சைடு எல்லோரும் கச்சேரி கொலுவை பார்த்து பாடுற மாதிரி இருக்கும். இப்போ படிக்கு அந்த சைடில் மிச்சம் உள்ள பொம்மையெல்லாம் செட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து திருவண்ணாமலை சிவன், அதுக்கு கீழே வந்து கிரிவலம் செட்டு அப்படியே செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி பிள்ளையார். இதெல்லாம் இந்த வாட்டி குட்டி குட்டி தீமாக செட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு செட் பண்ணது. இந்த பக்கம் வந்து செட்டியார் கடை வச்சிருக்கிற மாதிரி ஒரு க்ராசரி ஷாப்பு, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஒரு கடை செட்டப்பில் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பக்கம் வந்து ஒரு கைலாயம் செட்டப். என்கிட்ட வந்து அந்த சிவன் பார்வதி ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை இருந்தது. ஸோ அதை வந்து இன்கார்பரேட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கைலாயம் செட்டப் மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன மரத்தடி பிள்ளையார் மாதிரி, ஸோ அது பசங்க மேக் பண்ணாங்க வீட்டில். ஸோ அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற ட்ரீஸ், அப்புறம் இருக்கிற ஒரு குட்டி பிள்ளையாரை கொண்டு வந்து அதில் வச்சு ஒரு சின்ன பிள்ளையார் செட்டப், அதுக்கு ஒரு குட்டியாக ஒரு கோலம். இது இன்னொரு ஃப்ரெண்டோட டாட்டர் வந்து பண்ணி கொடுத்தாங்க அந்த கோவில் செட்டப்பு. அங்கேயும் ஒரு குட்டி பிள்ளையார், அதுக்கு கீழே வந்து லெகோவை வச்சே என் பையன் ஒரு குட்டி கோலம் பண்ணியிருக்கான். அந்த கோவிலில் வந்து சிவன் இருக்கிற மாதிரி உள்ள ஒரு சிவலிங்கம் வச்சுருக்கேன். இது அழகாக ஒரு ஃப்ரெண்டோட டாட்டர் தான் ஃபுல்லாக இதை பண்ணி கொடுத்தாங்க கார்ட்போர்டில். அந்த பக்கம் ஒரு மினியேச்சர் பழனி இது மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன மலை மேலே முருகர் இருக்கிற மாதிரி அதுக்கு கீழே ஒரு லெகோவில் ஸ்டெப்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு கீழே வந்து சும்மா ஒரு ஜூ செட்டப் மாதிரி இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஜூ செட்டப் மாதிரி பண்ணியிருக்கோம்.
இந்த பக்கம் கிரிக்கெட்டு, இந்த பக்கம் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி ஒரு கிரவுண்ட் செட்டப் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல சும்மா கார்பெட்டில் நிறைய கார்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி என் பையன் ஒரு இது செட் பண்ணி வச்சுருக்கான். இதுதான் இந்த வருஷம் எங்களோட கோலு. மேக்ஸிமம் இந்த வாட்டி பசங்களை இன்வால்வ் பண்ணி எல்லாமே பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவங்களுக்கு ஒரு குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுத்து சின்ன சின்ன கான்செப்ட் எல்லாம் இருக்கிற பொம்மையை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்டெப்ஸில் பொம்மை வைக்கிறதுலேருந்து எல்லாமே பசங்களை இன்வால்வ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து என் பசங்க தான் எல்லாத்தையும் செட் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ண என் பெரிய பையன்தான் ஃபுல்லத்தையுமே செட் பண்ணி வச்சுருக்கான். ஸோ இந்த மாதிரி பசங்களையும் நம்ம இன்வால்வ் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கொலுவில். பிரம்ம முராரி சுரார்ச்சித லிங்கம் நிர்மல பாசித சோபித லிங்கம் ஜன்மஜதுக்க விநாசக லிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் தேவமுனி பிரவராஜிதலிங்கம் காமதஹன கருணாகரலிங்கம் ராவண தர்ப விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் சர்வசுகந்த சுலேபிதலிங்கம் புத்தி விவர்தன காரணலிங்கம் சித்த சுராசுர வந்திதலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் கனக மகாமணி பூஷிதலிங்கம் பணிபதி வேஷ்டித சுபோபிதலிங்கம் தக்ஷ சுயஜ்ஞ விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் குங்குமச்சந்தனலேபிதலிங்கம் பங்கஜஹார சுஷோபிதலிங்கம் சஞ்சித பாப விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் தேவகணார்ச்சித சேவிதலிங்கம் பாவைர்பக் திபிரேவச்சலிங்கம் தினகர கோடி பிரபாகரலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் அஸ்ததலோபரிவேஷ்டிதலிங்கம் சர்வசமுத்பவ காரணலிங்கம் அஷ்டதரித்ர விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் சுரகுரு சுரவர பூஜிதலிங்கம் சுரவன புஷ்ப சதார்ச்சிதலிங்கம் பராத்பரம் பரமாத்மகலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் லிங்காஷ்டகமிதம் புண்ணியம் யப்பட்டே சிவசந்நிதௌ சிவலோகம் அவாப்னோதி சிவேன சஹமோததே. நீங்கள் எல்லோரும் இந்த வருஷம் எங்கள் வீட்டு கொலுவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.